இந்த வீடியோவில் நாம் வெஜிடபிள் சூப் செய்வது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். வெஜிடபிள் சூப் செய்வதற்கு தேவையான பொருட்கள் கேரட், பீன்ஸ், வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கோஸ், கொத்தமல்லி. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கோங்க, வெண்ணெய் உருகி வந்தவொடனே பூண்டை நல்லா பொடியாக நறுக்கி அதில் போட்டுக்கோங்க, இஞ்சியும் பொடியாக நறுக்கி அதில் போட்டுக்கோங்க, நல்லா வதக்கிக்கோங்க. அது ரெண்டும் வதங்கினோடனே ஒரு அரை வெங்காயம் பொடியாக நறுக்கி அதில் போட்டுக்கோங்க, போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது வதங்கினோடனே நம்ம கேரட்டை நல்லா பொடியாக நறுக்கி அதில் போட்டுக்கோங்க, பீன்ஸும் பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க, போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் கோஸ், கோஸை நல்லா பொடியாக அரிஞ்சு அதில் போட்டுக்கோங்க. அதையும் வதக்கிக்கோங்க நல்லா. வதங்கின உடனே அதில் தண்ணி ரெண்டு சொம்பு ஊற்றிக்குங்க. தண்ணி ஊற்றி நல்ல தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க, அது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும் காயெல்லாம். இந்த 10 நிமிஷம் ஆயிடுச்சு, காயில் வெந்துடுச்சு, நல்லா கொதிச்சு வருது பாருங்க. இப்போ ஒரு கிண்ணத்தில் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா கலக்கிக்கோங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க அந்த காயில். அப்போ வந்து உங்களுக்கு திக்காக வரும் சூப்பு. கலரி விட்டுருங்க, ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் போல் அதை கொதிக்க விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சு வந்துடுச்சு பாருங்கள், திக்காக வந்துடுச்சு பாருங்கள். இந்த நேரத்தில் ஒரு ஸ்பூன் மிளகு பொடி போட்டு கலரிக்குங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சூப் எடுத்து கிண்ணத்தில் ஊற்றிக்குங்க. இப்போ வெஜ்ஜு சூப் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு. கொத்தமல்லியை போட்டு நிறுத்திக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.